எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனல் பார்க்க மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏர் கம்ப்ரஸருடைய ஏர் ஹோஸ் வந்து லீக் ஆகுது. இந்த ஏர் லீக்கை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி லீக்கேஜ் வந்துருக்கு, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் போட்டு வந்துருக்காங்க. இந்த ஜாயிண்ட் இப்போ லீக் ஆகிட்டு இருக்கு, சரியாக போடாமல் விட்டுருந்துருக்காங்க. இதை நம்ம வீடியோ கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிபிஇ ஏர் ஹோஸ் கனெக்டர், இதோட சேர்த்து ரெண்டு கிளிப் வாங்கிக்கோங்க. இந்த ஏர் ஹோஸுக்கு சைஸ் இருக்குது, அதை பார்த்து வாங்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏர் ஹோஸ் கனெக்டரும் வாங்கிக்கணும். சரி, இதை எப்படி மாட்டாதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பழைய இதை அறுத்து விட்டுக்கிறேன். கட் பண்ணும்போது ஏர் இருந்தால் கொஞ்சம் வெளியே வரும், அதுக்கு பயந்துடாதீங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே அறுத்து விட்டுக்குங்க. இந்த கையை மறைச்சிக்கிட்டேன், நீங்கள் போகிறது இந்த கையில் ஒன்று மறைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஏர் ஹோஸை ஹீட் பண்ணி நம்ம இந்த கனெக்டரில் மாட்ட போகிறோம். இப்போ அதை ஹீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேப்பரில் தீயப்படுத்தி வச்சு ஹீட் பண்ண போகிறேன். நம்ம பேப்பர்லேயும் பண்ணலாம், இல்லை நம்ம சொல்யூஷன் வச்சு நம்ம தீயப்படுத்தி பண்ணலாம். நான் ரெண்டு மத்திலையுமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேப்பரில் பாருங்கள். காற்று அதிகமாக இருக்கனால தீ பிடிக்க மாட்டேங்குது. அங்கிட்டு போய் அந்த பைப்பு போயிருப்பது, அந்த பைப்புக்கு இதில் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ஏற்றிடுங்க. இப்போ நல்லா ஹீட் இருந்துச்சுன்னா அந்த எண்டு அந்த த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தாண்டி மேலே ஏறும். இப்போ அந்த அளவுக்கு ஹீட் இல்லாதனால அந்த த்ரெட் மேலே மட்டும் ஏறுது. அது கொஞ்சது ஒரு ரெண்டு த்ரெட் ஆச்சு நம்ம பிடிச்ச மாதிரி போட்டிருக்கணும். ஹீட்டில் ஏற்றும்போது ஓசோட எஜ்ஜில் வந்து சில கேப் வரும், அதுக்கு அப்புறம் பார்த்துக்குங்க. இந்த கிளிப்பை அடுத்து உள்ளே போட்டு இதை நெட்டை டைட் பண்ணி விட்ருங்க. அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி ஏற்றுற முடியே ஓசோவில் போட்டு விடணும். நான் போட இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு தான். நீங்கள் ஃபுல்லாக ஏற்றிருந்தீங்கன்னா அந்த கிளிப் போட அவசியமே இல்லை. இப்போ ஃபுல்லாக ஏறாதனால அந்த கிளிப் போட்டு நான் டேட் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம வெளியில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கிளிப் போடணும், இல்லாட்டி வந்து நம்ம கஸ்டமர் பார்த்துட்டு இது சரியில்லைன்றவாங்க.
ஒரு திருப்பிலேயே ஒரு இது சாலை ஷெட் ஒன்று வளர்த்துருதுங்க. எங்கேங்க? நம்ம ரூம்ல பெரிய இது பிளாஸ்டிக் திருப்பிடி ஒன்று வச்சுல பச்சைப்பிடி பச்சைப்பிடி போட்டது அதுவே அவன் இந்த ஒரு இந்த திரி ஏத்திரம் பார்த்தியா அதை ஒன்று நாங்கள் வச்சு கொண்டாரு. ஒரு கட்டிங் ரூம் கட்டிங் ரூமில் பழசு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து ஞாபகம் இருக்கு. தெரியுது தெரியுது கிளியராக தெரியுது. இப்போ கை அந்த இது போகிறான் தெரியுது. இப்போ நம்ம அடுத்த மெத்தடை பார்த்துடலாம். தெரியுது கிளியராக. இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டீங்களா? இந்த சொல்யூஷன் வந்து நல்லா எரியக்கூடியது, இது ஃப்ளேமபிள். இப்போ நம்ம இந்த ஓஸ் மேலே வந்து லைஸ்டாக சொல்யூஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹீட் ஆகணுமோ அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு தீயப்படுத்தி வச்சா நல்லா எரிஞ்சு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மெல்ட்னா ரொம்ப மெல்ட் ஆகாது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் நம்ம ஏற்றி விட்டுலாம். இதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அது ஹீட்டர் கன் வச்சு நம்ம ஹீட் பண்ணி ஏற்றிக்கலாம். இந்த கன் இல்லாதனால நான் அந்த ரெண்டு மெத்தட் தான் காமிக்கிறேன். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து சொல்யூஷன் வச்சு தீயை பற்றி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அது விட்டுச்சு சொல்யூஷன் விட்டுச்சு நம்ம தடவை தடவி பேப்பரில் போட்டு அப்படி போய் இப்போ பேப்பர் எடுத்து போடுறது வெளிப்பு நம்ம ரெண்டு பார்த்தீங்களா? Thank you.
நீங்கள் அதை வாத்தி பிடிச்சா கீவர் ஒன்றுக்கு தான் பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படியே இருக்கிறத கீழே திருப்பிக்க அந்த நான் இதை மட்டும் அடிக்கல் ஒன்று திருப்பிக்க கொஞ்சம் வாத்தியா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிளிப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ மோட்டர் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஏர் லீக்கேஜ் ஆகுதான்ட்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு. இதுலேருந்து எந்த லீக்கேஜுமே இல்லை. நம்ம பக்காவை ஓட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏர் உள்ளே போயிட்டு உள்ளே ஜெட் நசில் இருக்கும் அந்த ஓசோட எஜ்ஜில், அதில் வந்து ஏர் புஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வாட்டரை மேலே பம்ப் பண்ணி அனுப்பிச்சிடும். ஏர் போகிறதுனால அந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிக்கு டிக்குன்னு அடிச்சு அந்த சவுண்டு கேட்குது பார்த்திங்களா, நல்லா ஏர் ஃப்ளோ போகுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை நம்ம கையில் பிடிச்சி பார்த்தாலும் நமக்கு ஃபீல் தெரியும். அது ஏர் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீல் எதுவுமே தெரியாது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த ஆழமாக போர் போட்டுருவாங்க பார்த்திங்களா, 800 அடி 1000 அடி இந்த மாதிரி போர் போட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யோசில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கனெக்டிங் ட்ராட் போட்டோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து நல்லா ஹீட் தெரியும். கம்ப்ரஸர் அவுட் பண்ணுற ஏரே ஹீட்டாக தான் வரும். அதை பார்த்து பயந்த வேணாம். இது 800 அடி போடுங்கனால அந்த கனெக்டர் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆயிரும். இப்போ ஹீட் இல்லை, கொஞ்சம் நேரம் வச்சுக்க ஹீட் ஆயிரும். இது உள்ளே போய் பம்ப் பண்ணி தண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஆகும். ஏன்னா அது லென்த்தாக போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து ஒரு 600 மீட்டர் கிட்ட இருக்குது. அவ்வளோதான். நம்ம தண்ணி விடுதலை செக் பண்ணி பார்த்து கொடுத்துட்டு நம்ம திறக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.